வணக்கம். வெல்கம் டு கம்லூஸ் கிச்சன். எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ எளிமையாக செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்களெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கோம். இது 2 பொங்கலுக்கும் சேர்த்து. ஸோ இப்போ நமக்கு 2 அரிசிக்கு தேவையான 1 கப்பு பைத்தா ஒரு குக்கருக்குள்ள வச்சு வேக விடலாம். ஆவி வந்ததும் வெயிட் போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடலாம், இல்ல 5 விசில். அது நல்ல அரிசியும் பருப்பும் நல்ல கொழைய வேகணும். அது வெந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த வெந்த அரிசி பருப்பும் எடுத்து நம்ம பார்க்கலாம். நல்ல குழைய வெந்திருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அது நம்ம வெண்பொங்கலுக்கும் சர்க்கரை பொங்கலுக்கும் தனித்தனியாக அதை பிரித்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெண்பொங்கலுக்கு தனியாக வச்சுட்டு சர்க்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சதை எடுத்து நம்ம இப்போ முதல்ல சர்க்கரை பொங்கல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் தயாராக எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி அது நல்லா கரையிறது வரைக்கும் கொதிக்க வைக்கணும். நல்லா சேர்ந்து கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதை ஒரு வடிகட்டியில் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வெள்ளப்பாக நல்லா இழுத்து வச்சுக்கிட்டோன்னா மண் கல்லெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதை நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி திருப்பி நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா பாகாக கொதித்த உடனே அந்த எடுத்து வச்ச வெந்த அரிசி பருப்பையும் அதில் சேர்த்து கொட்டி கலரலாம். அதுவே அந்த வெள்ளப்பாகோடு சேர்ந்து அந்த அரிசி பருப்பு வெந்த அரிசி பருப்பும் நல்லா குழஞ்சு அந்த பொங்கலை நல்ல குழைவாக இருக்கும். அது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் அது கூட சேர்த்து கிளறி அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்து போடலாம். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் திராட்சை போட்டு கொஞ்சம் நல்ல பொரிய வறுக்கணும். அதே சீச்சட்டியில் 1-2 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டையும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது தேங்காய் துண்டு, கேஷ்யூ நட், ரேசின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சர்க்கரை பொங்கலில் கொட்டி வைக்கலாம். இப்போ நல்ல சுவையான சர்க்கரை பொங்கல் தயாராகிச்சு. இது 1 குக்கரில் நம்ம 2 பொங்கலுக்கும் செய்யறது, பிகினர்ஸ்க்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1 தாளிப்பு மட்டும்தான். அதனால் சீஞ்சட்டியை போட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி இதுலேயும் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து 1 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் துருவின இஞ்சி,
ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாவும் கீறின பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு தேவையான நெய்யும் ஊற்றிக்கலாம். அதில் மிச்சம் இருக்கிற நெய்யும் அதுலேயே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பையும் அதுலேயே சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்ச அந்த வெந்த அரிசி பருப்புக்குள்ள கொட்டி வெண்பொங்கலுக்கு உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து கிளறி வைக்கலாம். ஸோ வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் ரொம்ப எளிமையாக இப்போ நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.